Hello friends, in the video, we will see how to do this. This is desicated coconut in the supermarket. This is how to prepare the wheat. Now, we will see how to do this. 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 We will see how to do this. We will see how to do this. We will see how இளநீக்காயா இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவே இன்னும் உங்களுக்கு நல்ல கொப்பரை தேங்காயா கிடைச்சிச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். இப்ப தேங்காயை இந்த மாதிரி பல்லு பல்லா கீறி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தேங்காய்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ப்ரவுன் கலர்ல தோல் இருக்கும் இல்லையா? இந்த தோலை வந்து நம்ம சீவி எடுத்துறலாம். ஏன்னா நமக்கு தேங்காய் பொடி வந்து நல்ல ஒயிட்டா இருக்கணும். அதனால இந்த தோலை வந்து சீவி எடுத்துருங்க. இதுவே இன்னும் நீங்க கொப்பரை தேங்காய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்திலே ஈஸியா வேலை முடிஞ்சிரும். அந்த தேங்காய் நல்லா காஞ்சிருக்கனால நம்ம ஈஸியா வந்து பொடி பண்ணி எடுத்துற முடியும். இப்ப இந்த தேங்காயோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து சீவி எடுத்துறலாம். இப்ப இதே மாதிரி பாருங்க எல்லா தேங்காயிலயும் நான் தோல் சீவி எடுத்துட்டேன். இப்ப இத நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். அதனால நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை நம்ம அரைச்சு எடுக்கிறதுக்கு நான் வந்து சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்துக்கேங்க. பெரிய மிக்ஸர் ஜார்ல அவ்வளோக்கா தேங்காய் வந்து அரைபடாம கொஞ்சம் உருண்டை உருண்டையா அப்படியே நின்றோம். அதனால நான் சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்துக்கேன். இதுல வந்து ஒரு 2-3 தடவை போட்டு நல்லா வந்து தேங்காய் துருவலா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுல்ல போட்டுட்டு தேங்காய் துருவல் நீங்க அரைக்கும்போது எல்லாத்தையுமே ஒரே ஷேப்ல இருக்க மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்போ இத நம்ம வறுத்தெடுக்கிறதுக்கு அடிகனமான கடாய் வெச்சுக்கோங்க. இதுல நம்ம வந்து துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துட்டு நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்ல வறுத்துக்கணும். நல்ல கை விடாம வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு அடியில வந்து தீஞ்சு போயிர கூடாது, கலரும் மாறிர கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையா நல்ல வறுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கேங்க. தேங்காயில உள்ள ஈரப்பதம்லாம் நல்ல போய் dry ஆயிருக்கு பாருங்க. இன்னும் இத நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல வறுத்துக்கணும். இதில இருக்க அந்த உருண்டை உருண்டையெல்லாம் நல்லா உடைஞ்சு நல்ல தேங்காய் பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்திருக்க அளவை விட பாதியா குறையணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்க இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வறுத்திருக்கேன். தேங்காய் துருவல் வந்து நல்ல பாதியா குறைஞ்சு வந்திருக்கு பாருங்க. சோ தேங்காய் துருவலை நல்லா இந்த அளவுக்கு நீங்க வறுத்து எடுத்தாதான் நீங்க ஒரு 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் இதுல பூசணம் பிடிக்காம கெட்டு போகாம இருக்கும். சோ அதனால இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அவ்வளவுதான் நமக்கு தேங்காய் பொடி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பொடியை நம்ம அப்படியே ஒரு பிளேட்ல போட்றலாம். பிளேட்ல போட்டுட்டு இது நல்லா ஆற வச்சிரலாம். நல்லா இது சூடு ஆறனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா, வெளியில வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த தேங்காய் பொடியை நம்ம பயன்படுத்தி நிறைய ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். நம்ம கடையில அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லயே குறைவான செலவுல டைம் கிடைக்கும் போது செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு எடுத்து பயன்படுத்திக்கலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.